நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான கீ ரைஸ் அதாவது நெய்ச்சோறு எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதை நம்ம 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அப்புறம் குக் பண்ணால் வந்து சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். கீ ரைஸ்க்கு வந்து சாதம் உதிரி உதிரியாக இருந்தால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் அதில் 1 கையளவு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணதை போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் வந்து கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு அதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆனியன்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸையும் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் ரிமூவ் பண்ணி பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ கீ ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் அதில் 2 பட்டை ஏலக்காய் 1 பிரிஞ்சி இலை ஸ்டார் அனீஸ் அப்புறம் கொஞ்சம் நல்ல மிளகு இவ்வளோத்தையும் சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் நான் இங்கே இன்றைக்கி 3 வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 4 பச்சை மிளகாவை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை அந்த வெங்காயத்து கூட கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அந்த கணக்கில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 6 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சரியான அளவில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு அந்த தண்ணியை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா அதில் லைட்டாக உப்பு சுவை இருக்கணும், அது வந்து கரெக்டான அளவு. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதை மூடி வச்சு நல்லா குக் பண்ணிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் அப்புறம் நம்ம ரைஸ் எல்லாம் சூப்பராக குக் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு மேலே 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் அப்புறம் முந்திரி பருப்பு உலர் திராட்சை எல்லாத்தையும் நல்லா தூவி விட்டுக்கலாம். இதில் மறுபடியும் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை மூடி வச்சு 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆகிட்டு. கீ ரைஸ் வந்து நம்ம சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அப்புறம் பன்னீர் மசாலாக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இந்த கீ ரைஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.